எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. உலகின் முன்னணி நிறுவனமான HSBC நடத்திய ஆய்வில் இந்தியாவில் உற்பத்தி துறை குறித்த அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. உலோகம், ரசாயனம், காகிதம், உணவு, ஜவுளி உள்ளிட்ட 8 பிரிவுகளைச் சேர்ந்த 400 நிறுவனங்களின் மாத உற்பத்தி நிலவரத்தை S&P குளோபல் இந்தியா எனும் நிறுவனத்திடமிருந்து பெற்ற HSBC நிறுவனம் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸாக வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான தகவலை HSBC நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் ஆகஸ்ட் 2024 57.50% இருந்த உற்பத்தி துறை நிறுவனங்களின் வளர்ச்சி 56.50% குறைந்துள்ளதாகவும் கடைசி 7 மாதங்களில் இதுவே குறைவானது என்றும் தெரிவித்திருந்தது. ஆனாலும் 50 புள்ளிகளுக்கு மேல் வளர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளதால் அது சரிவை குறிக்காது என்றும் வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ளதை மட்டுமே குறிப்பதாக HSBC நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் உற்பத்தி மற்றும் விற்பனையின் வளர்ச்சி மெதுவாக இருப்பதும் புதிய ஏற்றுமதி ஆர்டர்கள் குறைந்திருப்பதுமே இதற்கான காரணம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, அதிகரித்து வரும் தொழிலாளர் செலவு மற்றும் தேவையின் காரணமாக நிறுவனங்கள் அவை விற்பனை செய்யும் பொருட்களின் விலையை சற்று உயர்த்தியதும் அதே நேரத்தில் பகுதி நேர மற்றும் முழு நேர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்து பணியாளர் சேர்க்கை குறைந்ததும் இதற்கு ஒரு காரணம் என HSBC தெரிவித்துள்ளது.